ஹாய் காய்ஸ், நீங்கள் எந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்போ உங்களோட பிளான் வந்து வாகமானுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம போகிற பிளேஸ் அந்த அளவுக்கு இருக்கும் போது கன்ஃபார்மாக ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி ஃபேமிலியோட போனாலும் சரி இந்த இடம் கன்ஃபார்மாக எல்லாருக்குமே பிடிக்கும். அது இல்லாமல் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸும் நம்ம வந்து போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம சென்னையிலிருந்து வாகமானுக்கு வந்து எந்த ரூட்டு வழியாக வரணும், எந்த ரூட்டு வந்தால் பெஸ்ட்டு, ஸோ வர வழியில் என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோம் அது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ வந்து நான் பின் டு டாப்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான பிளான் கிடைக்கும். ஸோ வீடியோ குவாலிட்டியை நீங்கள் 1080 pixels வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸ் எல்லாமே நம்ம ஜீப்பில் தான் போய் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஜீப்போட காஸ்ட் எவ்வளோன்றதை நான் வந்து வீடியோட எண்டில் மென்ஷன் பண்ணுறேன். காண்டாக்ட் நம்பர், ஜீப் சஃபாரி பண்ணுற காண்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸாக நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாகமான்லேருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்க குமரிகுளம்ன்ற ஒரு பிளேஸில் இருக்க KPM டூரிஸ்ட் வில்லேஜுக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு மெயின் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃபார்மிங் தாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு கார்டன் இருக்குது, பெட் ஜூ இருக்குது, லைவ் ஃபுட் கோர்ட் இருக்குது. வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம அந்த ஃபிஷ்க்கு வந்து ஃபுட்டு போடுறதுக்கு வந்து நம்ம பரிசல் போட்டில் தான் போகிறோம். இந்த பரிசல் போட்டில் நம்ம போகும்போது ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம இங்கே இருக்க அதை பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே ஆர்டிஃபிஷியல் ஃபாகும் கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே சேர்ந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரிசில் ஃபீலிங் ஆகுது. அந்த ஃபீலிங்கை நமக்கு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பரிசல் போட்ல ட்ரை பண்ண போறோம் வித் ஃபிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏங்க என்ன ஒரு சைடு விட்டுருங்க, நான் வீடியோ எடுப்பேன். சுத்திதான் உட்கார போறோமா? சுத்தி சுத்தி தான் போறோம். அப்படியேங்க பாருங்களேன் போய் பரிசல் போட்ல ஃபிஷ் எல்லாம் அந்த புட்டு போட்டுக்கிட்டே இந்த ட்ரிசல் இருக்கிறது ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்குல்ல. சம்திங் திங்க் டு சே அவங்க சொல்லுவாங்க. வந்துட்டா ஒரு மீன் வாங்கடா குடுத்துறேன். ஒரு மீன் கூட கரெக்டா பிடிக்கல. காய்ஸ், ஆக்சுவலாக பிளான் படி வந்து நம்ம வந்து நான் ஜீப் சஃபாரியில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றும் இந்த டனல் ஒன்றும் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இந்த இடுக்கி டேம் பேக் சைட் வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது பார்க்கணும்னு சொன்னாங்க. ப்ளஸ் சூசைட் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இதுதான் நம்ம லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் சடனாக வந்து ஜீப் அந்த டிரைவர் என்ன சொன்னார், இன்னொரு பிளேஸ் இருக்கு ஃபிஷ் ஃபார்ம்னு, அதுல வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று காட்டினார். அது பார்த்தோன்னே எல்லாருக்கும் மைண்ட் மாறி நாங்கள் அதுக்கு போயிடலாம் பிளான் பண்ணி அதோட பேக்கேஜ் எடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வியூ, ஒரு ஃபிஷ் ஃபார்மு ப்ளஸ் வாட்டர் ஃபால். அந்த வாட்டர் ஃபாலோட ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மாதிரி ஃபிஷ் ஃபார்ம் போனதோட ஃபுட்டேஜும் பாருங்க, வேற லெவலில் இருந்தது. எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாகமான் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஃபிஷ் ஃபார்மு ஃபுட்டேஜ் கண்டா மிஸ் பண்ணுங்க. இன்னும் கிட்ஸ்லாம் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பெருசாக போகுமா இல்லை நார்மல் மாதிரி தான் இருந்தது. பரிசலில் தான் கூட்டு போயிட்டு வராங்க, கூட ஓகே நம்ம கூட வராங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி 50 rupees, அங்கே பரிசல் போகிறதுக்கு வந்துட்டு 100 rupees, டோட்டலாக 150 rupees ஆகுது. ஸோ எல்லாமே மஸ்ட் ட்ரை பண்ணுற பிளேஸ்ன்னு தான் சொல்லுவோம். அடுத்து நான் வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறேன்.
வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற அந்த வழியே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. சுற்றி நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஜிப் சஃபாரி பண்ணிட்டு போவோம். ஆஃப் ரோடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஆஃப் ரோட்ஸ் ரோடு மாதிரி தான் வரும், ஒரு சில டைம் நார்மல் ரோடு மாதிரி தான் வரும். பட் இந்த வழி வந்து வேற லெவலில் இருக்கும். அது இல்லாமல் போகிற இடமே வந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும் கேரளா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். பட் இந்த ரூட் வந்து வேற மாதிரிங்க. எல்லா டூரிஸ்ட் பிளேஸில் இருக்க வாட்டர் ஃபால்ஸுமே நம்ம போனால் குளிக்க தான் செய்வோம். பட் இந்த வாட்டர் ஃபாலில் நம்ம கொண்டு போகிற வண்டியவே நடுவில் கொண்டு போய் நிற்க வைக்கலாம்னு சொல்கிறாங்க. நிற்க வச்சு அதுக்கு மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் எடுத்துக்கலாம், அது இல்லாமல் நிறைய ரீல்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் ரீல்ஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டர் ஃபால்ட்டே நம்ம அந்த ஜீப்பு போகும்போது நமக்கு வேறு மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். பிரியாணி எல்லாம் ஒரு 140 150 அந்த ரேஞ்ச் தான், நார்மல் இல்ல அந்த ரேஞ்ச் தான். கரெக்டா தெரியல, ஒரு ஏதாவது கம்மி பண்ண கேட்டு பாப்போம். ரொம்ப இருக்கறதால கம்மி பண்ணிடலாம். கேட்டே மீலே கம்மி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு போகிற வழியிலே இன்பிட்வீனில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்தது, ஒரு பெரிய பாறை. அந்த பாறையிலிருந்து மேலேருந்து நின்று பார்க்கும்போது அந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நின்றுட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நம்மளை நிப்பாட்டினாங்க, அங்கேருந்து நம்ம ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்தோம். நம்ம அங்கேருந்து நிறைய பேர் கீழே இறங்கி ட்ரக் பண்ணியும் போகிறாங்க. நீங்கள் போகும்போது உங்களோட விஷ் தான், நீங்கள் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருந்தால். நாங்கள் ஒரு சில பேர் போனோம், ஒரு சில பேர் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஆஃப் ரோடு வரும். அந்த ஆஃப் ரோடெலாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இது இடுக்கி டேமோட பேக் சைட் வியூன்னு சொன்னாங்க. பட் இங்கிருந்து பார்த்தா இடுக்கி டேமே தெரியல என்னன்னு சொல்லிட்டு அந்த ஜீப்போட டிரைவர்கிட்டலாம் கேட்கும்போது இன்னொரு சைடு இருக்குது, அந்த சைடுலேருந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுக்கி டேம் தெரியும். இந்த இடத்துல வந்து அந்த கிராஸ் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கனால இது இடம் வந்து நிறைய அந்த டூரிஸ்டர்ஸ் வந்து அதிகமானால இது ஒரு வியூ பாயிண்ட்டாகவே மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நின்று ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து இடுக்கி டேம் தெரிகிற சைடு போகிறோம். நம்ம இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த கிளைமேட்டுங்க கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகுறனால எல்லா வியூ பாயிண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டி கடையாச்சும் இருக்குது. அங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, மேகி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக போகிற இடத்துல வந்து அந்த கிளைமேட்டை பொறுத்து நமக்கே ஒரு டெம்ட் ஆகும் வாங்கி ஏதாச்சும் சாப்பிட்ணுன்ற மாதிரி.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுக்கி டேம் தெரிகிற சைடு போகணும்னு சொல்லி ஒரு அங்கேருந்து ஒரு 10-15 minutes ட்ராவல் பண்ணி நம்ம வந்து அந்த இடுக்கி டேம் தெரிகிற சைடு நம்ம போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இதுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா பிளான்டேஷனுக்குள்ளேயே டீ பிளான்டேஷனுக்குள்ளேயே அந்த ஆஃப்ரோட் ஜீப் சஃபாரிலாம் நம்ம போகிறோம். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்த ஜீப் டிரைவர் ஓகே சொன்னாங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போடுவார் ஜீப்பில். அது நீங்கள் சென்டரில் யாராச்சும் ஒருத்தர் இறங்கி நின்று அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கிட்டு இறங்கி நின்று அதை வந்து ஒரு ஃபுட்டேஜ் மாதிரியோ இல்லை ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா இருக்கு. அது மாதிரி அது ஒரு சில டிரைவர்ஸ் போட மாட்டுறாங்க, ஒரு சில டிரைவர் வந்து நம்மளை அந்த சர்க்கிள் பண்ணி காட்டுறாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுக்கி டேமோட ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. கேமராவில் என்னால் இந்த அளவுக்கு தான் கவர் பண்ண முடியுது. உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் கேமராவில் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அது இல்லாமல் இந்த இடம் வந்து ஒரு தமிழ் படத்துலேயும் வந்திருக்கு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பேராண்மைன்ற ஜெயம் ரவி நடித்த படம். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ராக்கெட் லான்ச் சீன் ஒன்று இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன், நீங்கள் போகிற டைம் வந்து க்ரௌடு வருமா இல்லையான்றதை நீங்களே செக் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் க்ரௌடு ஹெவியாக இருக்கும்போது நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களால் எந்த பிளேஸுமே ஃப்ரீயாக பார்க்க முடியாது. நாங்கள் போன டைமும் அப்படி தான், ஸ்கூல் காலேஜ் பசங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. மற்றபடி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஒரு பிளேஸுன்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. இந்த சவுண்டை வச்சு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்ம அடுத்த பிளேஸ் எங்கே வந்திருக்கோன்றது. ஆமாங்க, வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். நீங்கள் வாகமான் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்காம போகிறது டோட்டலாக வேஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு வாகமானில். ஏன் இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு வந்து வாட்டர் ஃபாலும் இன்னொரு சைடு வந்து கேவ் வாட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ கேவ்லேருந்து வாட்டர் வருது, ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல மிக்ஸ் ஆகிறதுனால இந்த இடம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சீசன் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா இந்த கேவுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் சீசன் டைமில் வந்துட்டோம். ஸோ தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருந்தனால நாங்கள் அந்த சைடு இறங்கக்கூட இல்லை, தூரத்திலிருந்தே பார்த்து வந்துட்டோம் சேஃப்டிக்காக. நீங்கள் வரப்போ ஆஃப் சீசனாக இருந்தால் அந்த கேவுக்குள்ளே ட்ரை பண்ணி கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸ் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீப் சஃபாரி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் 6:00 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜீப்லேயே தான் நீங்கள் சுத்த போகிறீங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது இந்த கிளைமேட்காகவே கன்ஃபார்மாக உங்களுக்கு பசிக்கும். இந்த வியூ பாயிண்ட்டை தான் சூசைட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காலத்தில் வந்து பேராகிளைடிங் வியூ பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சூசைட் பாயிண்ட்டாக மாறியிருக்கு. பட் ஏன் இந்த நேம் சேஞ்ச் ஆச்சு, இங்கேயும் அதிகமாக சூசைட் ஆச்சுன்னு தெரியல. இல்லை ஏதாச்சும் பேராகிளைடிங்னால நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சோ அதனால் வந்து இந்த இடம் வந்து சூசைட் பாயிண்ட்டாக மாறிச்சான்றது எனக்கு கிளியராக டீட்டெயில் கிடைக்கல. இது வந்து வாகமான் அர்த்தமேடுன்ற இடம் சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவிலே ஒரு பீக் பாயிண்ட்டு ஒரு ஹில்ஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சொல்கிறாங்க, வாகமான் அர்த்தமேடு. இந்த இடத்துல
இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஒரு சில்லுன்னு ஒரு காத்து, அந்த காத்து வந்து ரொம்ப கிளீனா இருக்கிறதுக்கான ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்க வந்து எப்படி சொல்றது, அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கு, நல்ல சில்லுன்னு காத்து அடிக்கனால உங்களுக்கு வந்து ஒரு பியூரான ஏர் கிடைக்கிற மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து. அது இல்லாம அந்த மிஸ்டும் வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஃபீலிங்கு வேற மாதிரி இருக்கு இந்த இடமே. ஸோ நீங்க வாகமான் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஒரு மஸ்ட் விசிட்டட் பிளேஸ்னே வாகமான்ல இந்த பிளேஸை சொல்லலாம். அதோட வர வழியுமே நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு அந்த ஜீப்லாம் லைன்ல நின்று வந்திருக்கும்ன்றது, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாம இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போயிடுங்க. சூசைட் பாயிண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்துட்டு சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டென்ட் ஸ்டேக்கு வந்துட்டோம். இந்த டென்ட் ஸ்டே எங்கே இருக்குன்றதை நான் மார்னிங் சொல்கிறேன். இப்போ நைட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே நைட் ஆனனால வந்து என்னால் நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து கவர் பண்ண முடியல. இங்கே ஆக்சுவலாக கேம்ப் ஃபயர் போட்டோம், ஃபுட்டு எல்லாமே டென்ட் ஸ்டேலேயே நமக்கு கொடுத்துருவாங்க. லக்கேஜ் வைக்க தனியாக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்ட்டுக்குள்ளே நம்ம லக்கேஜ் வச்சு படுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்குன்னு தனி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு டென்ட்டுமே வந்து ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இருக்குது, நான் அதையும் மார்னிங் காட்டுறேன். இந்த டென்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டைப்பூச்சி தாங்க. நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்டைப்பூச்சி உங்கள் மேலே ஏறுறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். திடீர்னு லைட்டாக நமைக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிளட் வந்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த டென்ட்டு ஸ்டே நாங்கள் தங்கியிருக்க இடத்துல வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அட்டைப்பூச்சி. நைட்டு டைமில் நிறைய பேர் கடிச்சிருச்சு, நான் தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் மார்னிங் இந்த ஃபுட்டேஜ் எடுக்க நிறைய இடத்துக்கு நான் நடந்து போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் காலையில் ரெண்டு மூணு அட்டைப்பூச்சி இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அது மட்டும் நீங்க பாத்துங்க. அப்படியும் இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுங்க. சப்போஸ் அட்டைப்பூச்சி ஏதாச்சும் இருக்க மாதிரி அந்த உப்பு வச்சு தேய்ச்சா அது போயிடும்னு சொல்றாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கல, நீங்க வரும்போது வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இடத்துல. அது இல்லாம இந்த டென்ட்ல ஒரு பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வியூ தாங்க. அந்த தூங்கி எந்திரிச்சு அந்த டென்ட் ஓபன் பண்ண அந்த வியூ இருக்கு பாருங்க, வேற லெவல் இருக்கு அந்த ஃபீல். மார்னிங்கே பாத்தீங்கன்னா இங்க வந்து காஃபி டீ எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து கேரளா ஸ்டைல கடலைக்கறி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த டென்ட் ஸ்டேயோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈகிள் பாயிண்ட் கேம்ப் எலக்கமேடுன்னு சொல்லுவாங்க. இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றதை பொறுத்து தான் சொல்கிறாங்க. நான் அந்த கேம்ப் டைரெக்டாக புக் பண்ணுறாங்களா, அவங்ககிட்டே பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸை பொறுத்து தான் நாங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோன்றாங்க. நீங்கள் வந்து 7 மெம்பர்ஸுக்கு மேலே வந்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 1500 வித் ஃபுட்டோடன்னு சொன்னாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 10 மெம்பர்ஸ், 15-20 மெம்பர்ஸ் வரீங்கன்னா அதுக்கு கீழேயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த டென்ட் ஸ்டே போய் ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, புக்கிங் காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து தரேன். அப்படி இல்லாமல் நீங்களும் வெப்சைட்ல போய் புக் பண்ணலாம். வெப்சைட் எனக்கு தேவையில்லை, நீங்க டைரக்டா காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் உங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டு புக் பண்ணிக்கிறேன். நீங்க டைரக்ட் மெசேஜ் எனக்கு ஒரு கமெண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் டைரக்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிடுவேன் இன்ஸ்டாகிராம்ல.
லாஸ்ட் பிளேஸ் டு விசிட் தங்கல்புரம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு கோட்டையம் போயிட்டு அதோட அந்த விலாக் முடியுது. செகண்ட் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னென்னா நிறைய பேர் நிறைய க்ரௌடு, அதுவும் நம்ம ஃபஸ்ட் டைம் பிளாகர்ன்றனால நம்மளால் நிறைய வீடியோ லைவாக பிளாக் பண்ண முடியல, வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது பழைய டீட்டெயில்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்த போகிற ட்ரிப்பு கன்ஃபார்மாக லைவ் பிளாகாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க இந்த இடம், இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேமரா ஃபஸ்ட் டைம் மழையில் நினையுது. ட்ரை கன்ஃபார்மாக போயிடுவோம். மழை அதிகமாகிடுச்சு, நல்ல வேலை இதை வாங்கணும். வாங்காமல் விட்டுருந்தோம் ஃபுல்லாக நினைஞ்சிருப்போம். ஃபோன்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. கேமரா ஆக்ஷன் கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் போகணும்ல, மற்றதெல்லாம் நினைக்காமல் இருக்கணும்ல. அதுக்காக இது ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸு. இங்கே கேரளாவில் நிறைய பேர் இதுதான் போட்டிருக்காங்க. பார்க்கும்போதெல்லாம் நானும் வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசை. ட்ரை பண்ணிட்டோம் ஒரு வழியா, அதுவும் டபுள் மைண்டட் தான் வாங்கினேன். போடலாமா, வாங்கி போடலாமா வேணாமான்னு. மேலே ஏற ஏற மழை வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா வியூஸ் மிஸ்ட் ஃபுல்லாக நிறைய கிராஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம மட்டும் தாங்க போகிறோம், நிறைய பேர் வரலன்னு ஃபேன்லேயே உட்காந்துட்டாங்க. நம்ம மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம் மழையில். ஸோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேப் மட்டும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல, பறந்துக்கிட்டே இருக்குது. இது வேறு நீங்கள் வழுக்கும் போலே பாரு எப்படி இருக்கு பாருங்க. ஓ, 4 நிமிஷமாக கண்டிப்பாக லாக் பண்ணுறோம் ஆஃப்டர் லாங் டைம். ஆமாங்க, இதில் ஒரு சில ஃபுட்டேஜஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கோட்டையம் போயிட்டு அங்கே ஷாப்பிங் பிளேஸ் மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு இந்த பிளாகை முடிச்சுப்போம். அடுத்து வந்து 3 நாள் ட்ரிப் இருக்கு, அதுக்கான பிளாகு எப்படி வருதுன்றத பார்ப்போம். ஏ, ஆக்ஷன் கேமராக்காக வாங்கினேன். கேப்பை மிஸ் பண்ணிட்டோம். எங்கே போச்சு தெரியல, பாக்கெட்லேருந்து வச்சுட்டு தான் வந்தோம். எங்கேயே விழுந்துருச்சு போல, திரும்பி தேடி பார்க்கணும் அதை போகும்போது இருக்கானு. இருந்தாலும் பரவாயில்ல, மேலே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நைஸ். மேலே ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கு, பெரியவங்களாம் பார்த்து தான் போகணும். ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குல்ல, விழுந்தா அவ்வளோதான். இறங்குறது சம ரிஸ்க், மழை ஹெவி ஆயிடுச்சுன்னா எதுக்கு வீரா நாட்டு பெரிய ரிஸ்க் அந்த பேச கேட்டுக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து வியூ பார்க்க நல்லா இருக்கு, பட் எல்லாம் மிஸ்டும் மூடி இருக்குல்ல. பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்ன்றாங்க வாகமன்ல. அவ்வளோ கூட்டமே தெரியல. போயிட்டு வரலாம், அதான் ஆளு இருக்காங்களா கூட கைப்பிடிச்சு வந்துரு. அங்கூடி வெளியே போடுவோம் தெரியல. நாங்க வந்த வெஹிக்கிளே தெரியல சுத்தமா, அந்த அளவுக்கு மிஸ்ட் முடிஞ்சு. ஏறும்போது ஒன்றும் தெரியல, ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் ஏறணும்னு சொல்கிறாங்க தங்கல் பாறையில். கொஞ்சம் பேர் தான் போயிருக்காங்க. நமக்கு போக பயமாக இருக்குது, ஏன்னா மழை வேறு பெய்யுது, வலிக்கிடுச்சுன்னா ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. ஸோ அதனால் ஏறாமல் இருந்து பார்த்துட்ருக்கோம். வேணாம் ப்ரோ, நீங்கள் இது மேலே போகிறது வேஸ்ட்டு, இறங்கிடுவாங்க எப்படி இருந்தாலும் 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் அங்கே அதே மாதிரி அங்கே அதே மாதிரி
தானே தலகம் வந்து திங்க போயிட்டு அவ்வளோ தூரத்தில் தைரியமாக போயிட்டு இந்த நம்மளுக்கு தான் வர ஆரம்பிங்க போறச்சு அவங்களா இல்லையா? ஆ இல்லை இல்லை அவர் டிஷர்ட் நல்லா இருக்கு பாருங்க. Yeah.